ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அகத்தி பூவின் மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அகத்தி கீரை போலவே அகத்தி பூக்களிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புசத்து அதிகமாக இருக்குது இது நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் அதிக பலத்தை தருது அகத்திப்பூ கொஞ்சம் பெரியதாக இருக்கும் நம்ம வந்து இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது இல்லை அகத்தி கீரை கூடவே இந்த பூக்களையும் சேர்த்து பொரியல் செய்து சாப்பிடலாம் அப்படி இல்லைனா தனியாக இந்த பூ மட்டும் தனியாக நம்ம கூட்டு இல்லை பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறவங்க அப்புறம் கண் எரிச்சல் தலை சுற்றல் அப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து மஞ்சள் நிறமாக போகும் அந்த பாதிப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அகத்தி பூ மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் புகைப்பழக்கம் இருப்பவங்களுக்கு அதோடய பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் அந்த புகை வந்து அவங்க புகை பிடிக்க பிடிக்க பார்த்திங்கன்னா உடம்புல அந்த விஷத்தன்மை இறங்கிடும் அவங்களுக்கு வந்து இந்த அகத்தி பூக்களை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம சமைத்து உணவோடு சாப்பிட்டு வரணும் ஏழு நாள் சாப்பிட்டு வரும்போது அந்த விஷம் விஷத்தன்மை வந்து மழை மூலம் வெளியேறிடும் அப்புறம் அந்த அந்த புகை பழக்கத்தின் மேலே இருக்க நாட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த பூ வந்து சமைச்சு சாப்பிட்டு வர வர அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் இந்த அகத்தி பூ பார்த்திங்கன்னா புற்றுநோயும் கட்டுப்படுத்தும் அதுக்கு நம்ம எப்படி சாப்பிடணும்னா அகத்தி பூக்களுடன் மிளகு சீரகம் ஓமம் பூண்டு வெங்காயம் சேர்த்து நெய்யில் நல்லா பொரிச்சிட்டு நம்ம மத்தியான சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது இதயத்தில் இருக்க படபடப்பு அப்படி சிறுநீரக நோய் அப்புறம் புற்றுநோய் இது எல்லாமே கட்டுப்படும் நமக்கு ஆக கண் பார்வை வந்து தெளிவில்லாமல் மங்கிக்கிட்டே வரும் அதுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அகத்தி கீரையும் வாரத்துக்கு ஒரு தடவை அகத்தி பூக்களையும் சமைச்சு சாப்பிட்டு வரும்போது கண் பார்வை வந்து நல்ல தெளிவடையும் நம்ம இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் சாப்பிடணும் கிடையாது நம்ம அதுக்கு முன்னாடியே இடத்துல நமக்கு கண் பார்வை மங்கிறத வந்து நம்ம தடுத்துக்கலாம் அகத்தி பூ நமக்கு ரெண்டு நேரத்தில் கிடைக்கிது ஒன்று வந்து இது போல் வெளி நிற அகத்தி பூக்களும் இருக்குது இன்னொன்று வந்து நல்லா அடர்ந்த சிவப்பு நிறத்துலேயும் அகத்தி பூ இருக்குது இந்த ரெண்டு நிற பூக்களிலுமே நம்ம சொல்லியிருக்க மருத்துவ குணங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அந்த அடர்ந்த சிவப்பு நிற பூக்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்டு வரும்போது இரத்த சோகை பிரச்சனை வந்து அது சரி செய்யுது இந்த பிரச்சனைலாம் நமக்கு இருந்தால் தான் சாப்பிடணுன்னு கிடையாது உங்களுக்கு இந்த பூ வந்து எல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விடாமல் சமைச்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஆரோக்கியமான உணவு அதே போல் நமக்கு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவும் நமக்கு கிடச்சிரும் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்